வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கண்ணை மூடிட்டு பை பண்ணக்கூடிய 6 பங்குகளை தாங்க பார்க்க போகிறோம். இந்த 6 ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நோக்கி போயிட்டுருக்க ஸ்டாக். ஸோ எப்போவுமே நம்ம ஃப்ரூட்ஃபுல்லில் இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பை பண்ணி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 இயர் இந்த 6 ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி நீங்கள் சிபி முறையில் இந்த ஸ்டாக்ஸ்க்குள்ள பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ணுவோம். நான் சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 500க்குள்ளே ட்ரேட் ஆகிற ஸ்டாக் தான். ஸோ என்னோடய சேவிங் அமௌண்ட் ஒரு 3000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 117 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. இந்த ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தாங்க ஃபாரின் இன்வெஸ்ட் அன்றைக்கி 27 பாருங்கள் 867 கோடிக்கு நெட் சேல் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க விற்றுட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. பட் அது டொமஸ்டிக் இன்வெஸ்டர் தாங்க இன்றைக்கி 621 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர் தான் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டை ஒரு அப்பர் சைடு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் நம்ம பை பண்ண ஸ்டார்ட் பண்ணல. 3 டேஸாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து விற்றுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா எகெயின் வந்து நாஸ்டாக் வந்து ஒரு ப்ராஃபிட்டாக போகுது அப்படின்னா எகெயின் பை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டும் ரெக்கவர் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்னும் அதிகமான ஒரு ப்ராஃபிட்டாக கொடுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலுங்க. செயல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். இவங்க பார்த்திங்கன்னா லார்ஜ் அண்டு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். அதாவது பார்த்திங்கன்னா 80 ரூபாயில் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை வால்யூம் இருக்குங்க. ஒரு பெரிய ஸ்டாக் ஒரு 1000 ரூபாயில் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்குக்கு எவ்வளோ ஒரு மார்க்கெட் கேப்டலைஸ், எவ்வளோ ஒரு வால்யூம் இருக்குமோ, ஃபண்டமெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் 80 ரூபாயில் கிடைக்கிது. 5.4% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்காதுங்க. பிற்காலத்தில் நல்ல ஒரு நீட்ஃபுல் உள்ள ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக். ஸ்டீல் ஸ்டெக்டர் ஸ்டாக் எல்லாமே பார்த்திங்கன்னா கலக்கலக்குன்னு கழிக்கிறாங்க. மெயினாக இவங்க பார்த்திங்கன்னா 5.4% இன்றைக்கி ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. மெயினாக நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஏன் பை பண்ண அப்படின்னா ஹை டிவெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். அதாவது பார்த்திங்கன்னா 11% நமக்கு டிவெண்டே கொடுத்துருவாங்க. நம்ம சேவிங் ஆகாமல் இருந்தால் கூட 4-6% கொடுக்குறது ரொம்ப யோசிப்பாங்க இயர்லி. இவங்க பார்த்திங்கன்னா பேசிக்காக நமக்கு 11% நமக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி இயர்லி இயர்லி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. புக் வலியும் பார்த்திங்கன்னா 131 ரூபாங்க. புக் வலி அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட ஒரு ஸ்டாக் பார்த்திங்கன்னா அவங்களோட வேல்யூ, அவங்களோட பொருள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சு பார்க்குறது. ஸோ 131 ரூபாயில் ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ 1.5 மடங்குக்கு மேலே ஒரு ஹை புக் வேல்யூ வச்சுருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் இதை விட நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ணி கொடுப்பாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னா ஒரு டிவெண்டோ ஸ்பிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். ஏனிக் பரிசாரு 10.85 நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் ஈரானியர் பார்த்திங்கன்னா 65 புள்ளிகள் ஒரு டவுன் டவுன் போயிருக்காங்க. பி ரேஷியோ செக்டர் பியெலாம் நல்ல ஒரு பையன்கால். பி ரேஷியோ 7.45, செக்டர் பி 5.57 இருக்காங்க. பிபி 0.62ங்க. ஸோ செயல் பார்த்திங்கன்னா 80 ரூபாய் 50 பைசாவில் ட்ரேடாகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எகே நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 96 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 இயர் அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா 138 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பெல் பிஹெச்இஎலுங்க. 77 ரூபாய் 70 பைசாவில் ட்ரேடாகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 1.1% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தேவையான பார்ட்ஸ்லாம் தயார் பண்ணுற கம்பெனி. ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். என்னென்னு தெரியலங்க, இப்போ ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் 77 ரூபாய் 70 பைசாவில் தான் ட்ரேடாகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாக்கு. ஏர்னிங் பர்சேர் ஒரு நெகட்டிவ்லேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. 2.19 இருக்காங்க. ப்ரீவியஸாக நெகட்டிவ் இருந்தவங்க 143.65% நல்ல ஒரு ரிக்கவரி ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா புக் வேலி 76 ரூபாய் 12 பைசா. ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயரான புக் வேலி வச்சிருக்காங்க. பி ரேஷியோ 35.48, செக்டர் பி 24.42 இருக்காங்க. ஸோ பெல் பார்த்திங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் 77 ரூபாய் 70 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. எகைன் இந்த ஸ்டாக் ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 91 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் நான் வந்து ஒரு 1 இயர் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 121 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா ஜேபிஎம் ஆட்டோங்க. 517 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா 9.4% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டையும் நம்ம சேனலில் அனலைஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆட்டோ மொபைலுக்கு தேவையான பார்ட்ஸ்லாம் தயார் பண்ணுற கம்பெனி. கார், ஜீப்பு, பைக் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்கள் பார்ட்ஸ் ரெடி பண்ணுற ஒரு ஒரு செக்டாருங்க. ஸோ ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப் 6119 கோடி. வேல்யூ லேக்ஸில் பார்த்திங்கன்னா 13667. 20 சார்ஜில் பார்த்திங்கன்னா 4,02,000.
8848 ஃபேஸ் வழி பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் இருக்காங்க, பீட்டா வழி 0.70, புக் வழி பார்த்தீங்கன்னா 75.59 ரூபாய் இருக்காங்க, டிவிடன் பார்த்தீங்கன்னா 0.19% டிவிடன் கொடுத்துருக்காங்க, ஏனிங் பர்சேர் 15.28 நல்ல ஒரு பாசிட்டிவ், பட் இருந்தாலும் இயரானியர் பார்க்கும்போது 21.58% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க, பி ரேஷியோ 33.87, செக்டார் பி 29.14 இருக்காங்க, பிபி 6.85. ஸோ ஜேபிஎம் ஆட்டோ பார்த்தீங்கன்னா 517.50 ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா ஜேபிஎம் ஆட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 565 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 இயர் அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 896 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா உபிலுங்க, யூபிஎல். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 716.35 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு கெமிக்கல் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 786 ரூபாயில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, 0.2% ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க. யூபிஎல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே கெமிக்கல் செக்டர் ஸ்டாக், ஸோ எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஸ்டாக்கு. இவங்களோட மார்க்கெட் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 53,769 கோடி, ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிள்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. புக் வழி 350 ரூபாய் ஒரு டீசென்டான புக் வழி வச்சிருக்காங்க. ஏர்னிங் பர்சேர் 53.33, ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் இயரானியர் கம்பேர் பண்ணும்போது 28.88% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 14.42, செக்டார் பி 39.12 இருக்காங்க. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங் கால், பிபி பார்த்தீங்கன்னா 2.05 இருக்காங்க. ஸோ உபில் பார்த்தீங்கன்னா 716 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 806 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1106 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப்ங்க. டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா 371 ரூபாய் 25 பைசால ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க, 0.13% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சிவில் செக்டர் ஸ்டாக்குங்க, ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. பிற்காலத்தில் எப்போயுமே ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாக்கு. ஐபிஎல் 2008லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ஐ ஸ்பான்சர் பண்ணதே டிஎல்எஃப் தாங்க, அந்தளவுக்கு ஒரு ஃபேமிலியரான ஸ்டாக்ஸு. நம்ம சென்னையில் கூட கத்தி பறக்கிட்ட ஒரு பெரிய பில்டிங் இருக்குது டிஎல்எஃப். ஸோ உங்களோட ஹை க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்கு, எப்போயுமே கோட்டான் கொடுத்துருக்க நல்ல ஒரு பாசிட்டிவாக நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேபிள்ஸ் 91,895 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 11,540ங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வெளியே 2 ரூபாய் இருக்காங்க, பிடபிள்யூ 1.55, நெக்ஸ்ட் புக் வழி 146 ரூபாய் 98 பைசால இருக்காங்க. ஸோ ஓடிசனான புக் வழி வச்சிருக்காங்க, டிவிடன் 0.81% டிவிடன் கொடுக்குறாங்க, ஏனிக் பரிசர் 6.99, நல்ல ஒரு பாசிட்டிவ் இயரானியர் கம்பேர் பண்ணும்போது 4.98 பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்காங்க. பி ரேஷியோ 53.11, செக்டார் பி பார்த்தீங்கன்னா 30.72 இருக்காங்க, பிபி 2.53ங்க. ஸோ டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா 371 ரூபாய் 25 பைசால நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக் எகைன் நம்ம ஒரு த்ரீ மந்த் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 406 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 542 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா நவா 482 ரூபாய் 75 பைசால ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு 16% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 60.45, நல்ல ஒரு பாசிட்டிவ் உயிரானியர் கம்பேர் பண்ணும்போது 172.17% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. புக் வழி பாருங்கள் 1.5 மடங்குக்கு மேலே நல்ல ஒரு ஹையான புக் வழி வச்சுருக்காங்க, 391 ரூபாய் 19 பைசா புக் வழி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிடன் பார்த்தீங்கன்னா 2.47, நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் டிவிடன் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹையாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. பி ரேஷியோ பாருங்கள் நல்ல ஒரு பையன் கால், 4.02, செக்டார் பி 13.33 இருக்காங்க. ஸோ ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. நவா பார்த்திங்கன்னா எகைன் நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 316 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 428 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்.